கன்னிராசி அன்பர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டா வரவு ஒரு பக்கம் இருந்ததுன்னா செலவு ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும். என்னப்பா அது, நல்லா தான் இருந்தது, பின்னடா செலவாகுது. சில பாசிட்டிவான விஷயங்கள், ஏதோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனசில் உறுதி அப்படிங்கிறது தென்பட்டுண்டே இருக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ நெகட்டிவாக தோணும். காலையில் 6-8 ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும். சாயந்தரம் 6-8 பார்த்துட்டேன்னா உட்காந்து சோகமாக யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. இவாளை நம்பியிருக்கப்படாது, நம்பினங்காட்டு தான் இந்த பிரச்சனைகள் இருந்துருக்குங்கிற ஒரு யோசனைகள் மனசில் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. நம்ம பிறருடைய ஆரோக்கியத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா, நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. எப்படியும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் 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 ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்துருந்த வாளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இறைவன் அற்புதமான வாய்ப்புகளை தருவேன். ஒரு சின்ன நூல் கிடைச்சா போதும், அதை மட்டும் ஏற பண்ணுறமா? அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் முன்னேற்றம் உண்டு. அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவா மத்தியானம் 12-2 மணிக்குள்ளே திருமண காரியங்களும் மற்றவர்கள் மூலமான நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு. நினைத்த காரியத்தை வெற்றியடையும் அற்புத வழிபாடு.